அன்பமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாத்திலையுமே குரூப் ஒன் மெயின்ஸுக்கு தேவையான பேப்பர் 3ல யூனிட் 3 தமிழ் சமூகம் மற்றும் பண்பாடு பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் சிலபஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகத்திணை அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். அப்போ திணைன்ற கான்செப்டை தொல்காப்பியர் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அந்த திணையில் அகத்திணை சார்ந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸாம்பிள், நமக்கு தமிழரனுடைய அகத்திணை குறித்து விவரி அப்படின்னு கேட்டாலோ, தமிழருடைய அறம் சார்ந்த அறநெறிகள் குறித்து விவரின்னு கேட்டாலோ, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அகத்திணைகளை நம்மளால் ரொம்ப ஈஸியாக எழுதி சூப்பராக மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்போ ஒரு சில கோட்ஸில் வேறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கோட்ஸ் எடுக்க வேண்டிய இடங்களை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோட்ஸை நோட்ஸாக எடுத்தீங்கன்னா தான் ஞாபகத்தில் இருக்கும், அப்போ தான் எக்ஸாமில் போய் நம்ம எழுத முடியும். சரி, அப்போது தமிழகத்தினுடைய பண்பாடு அப்படின்றத பார்க்குறோம். இந்த பண்பாடு அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னா, பண்பாடு அப்படின்ற வேர் சொல்லிலிருந்தான் வந்திருக்குது. அது ஒரு நிலத்தில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அந்த நிலத்தை போய் முதல்ல நம்ம பண்படுத்த வேண்டும். பாருங்கள், ஒரு நிலத்தையே விவசாயம் பண்ணுறதுக்கு பண்படுத்தணும்னா, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு, நம்ம வாழ்க்கையை செம்மையாக இருப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்வையும் சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். அப்போ அதற்கு தான் பண்பாடு அப்படின்ற வார்த்தையை டி கே சிதம்பரனார் முத முதல்ல தமிழில் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ பண்பாடு என்ற வேர் சொல்லிருந்தான் பண்பாடு அப்படின்ற சொல்லை டி கே சி அறிமுகப்படுத்துகிறாரு. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கை மேம்மேலும் உயர்வதற்கு நாம் நம்முடைய எண்ணங்களை பண்படுத்தி அதற்கு ஏற்றாற்போல் அறநெறியில் வாழணும், அதுதான் பண்பாடு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பண்பாடு கல்ச்சர் அப்படின்றதுக்கும் நாகரீகம் சிவிலைசேஷன் அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. அப்போ பண்பாடு அப்படின்றது மனுஷனுடைய அகம் சார்ந்த அக உணர்வு சார்ந்தது. அப்போது இவன் நல்லவன், இவன் பண்புடையவன் அப்படின்னா அது பண்பாடு. இவன் ஊக்கமுடையவன், இவன் அருளுடையவன், இரக்கமுடையவன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு தனி நபரை சொல்வதை பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவிலைசேஷன் நாகரிகம் அப்படின்னா, நாகரிகம் என்பது மனிதனுடைய புற தோற்றத்தை பொறுத்து அமையும். அப்போ பண்பாடுன்னா அகத்திணை, நாகரிகம்னா புறத்திணை, அவ்வளவுதான். கல்ச்சர் ரெப்ரசன்ஸ் தி அகத்திணை, சிவிலைசேஷன் ரெப்ரசன்ஸ் புறத்திணை, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருச்சு இல்லையா? ஆம். அப்போ நாகரிகம் அப்படின்றது எப்படி சொல்கிறது? அவர்கள் பண்புடையவர்கள், அவங்களுடைய உடை, அவர்களுடைய உணவு, கலாச்சாரம், இது எல்லாத்த பற்றியும். அப்போ ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் பார்த்தாது அந்த சமூகம் நன்மை நிறைந்த ஒரு சமூகமாக அவங்க வெளியிருந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய உடை, அவங்களுடைய உறைவிடம், அவங்களுடைய நகரத்தினுடைய அமைப்பு, கல்விச்சாலைகள், கலைக்கூடங்கள், அவர்களுடைய இசை, கூத்து, நாடகம், இந்த மாதிரி வெளியே பார்க்குற எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அதுதான் சிவிலைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு நபரும் பண்பாடோடு இருந்தால்தான் அந்த நாகரிகம் அப்படின்றது அடைய முடியும். சரி, இந்த பண்பு பற்றி சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கலித்தொகை சொல்லுது. அப்போ பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், தேவைக்கேற்ப உதவி செய்கிறது தான் பண்பு அப்படின்னு கலித்தொகை சொல்லுது. தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. இந்த உலகம் உயர்ந்தவர்களால் தான் இருக்குது அப்படின்றத இந்த தொல்காப்பியம் சொல்லுது. அதே இதை வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்றார். அப்போ பண்புடையார் பட்டு உண்டு உலகம், இந்த உலகம் பண்புடையவர்கள் இருக்கிறதுனால தான், அவர்களை சார்ந்து தான் இந்த உலகம் இயங்கி வருகிறது. அந்த பண்புடையவர்கள் இல்லைன்னா என்னைக்கோ மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ பண்பாடு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியுது. குறிப்பாக தமிழர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத சங்க இலக்கியங்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லுது. ஸோ அப்படி சங்க இலக்கியங்கள் நம்முடைய அகத்திணை குறித்து என்னென்ன சொல்லுது, அகத்திணை சார்ந்த பண்புகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அகத்திணை நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ உருவத்தாலும் அகவையாலும்
அறிவாளும் ஒத்த தலைவனும் தலைவியும் பாருங்க. உருவம் பார்க்குறப்ப உருவமும் சரி, அவங்களுடைய அகவை ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருந்துடக்கூடாது, அறிவு அவங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வது அகவாழ்வு. அந்த தலைவனும் தலைவியும் அவர்கள் துய்த்த அந்த இன்பம் இப்படித்தான் இந்த இன்பம் இருக்கும் அப்படின்றத வெளியிருப்பவர்களுக்கு புலப்படுத்த முடியாததை வெளியே சொல்ல முடியாதது இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் சொல்றது தான் அகவாழ்வு அகத்திணை அப்படின்னு சொல்றோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், வீட்டுக்கு உள்ள நடக்கிறது அகத்திணை, வீட்டுக்கு வெளியே நடக்கிறது புறத்திணை சொல்லிடலாமா? நிறையட்டுங்க. அப்போ அகத்திணை அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த அகத்திணை பொறுத்து பார்க்குறப்ப அகத்திணைகள் இந்த தொல்கா பேர் ஏழுன்னு சொல்கிறார் இல்லையா, குனிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இப்போ ஐந்துலேயுமே பார்த்தீங்கன்னா முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் அப்படிலாம் பிரிப்போம். அது முதற்பொருள் அப்படின்றது அந்த நிலத்தை பற்றியும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பொழுதை பற்றியும் பேசக்கூடியது. உரிப்பொருள் அப்படின்றது அவர்களுடைய காதல் வாழ்வை பற்றி மட்டும் பேசக்கூடியது. அப்போ காதல் வாழ்வு எப்படி இருக்கும், அந்த காதல் வழியாக தோன்றக்கூடிய உணர்வு நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் அந்த உரிப்பொருள். கருப்பொருள் இதுதான் கரு. அப்போ இந்த கருவில் வழிபடக்கூடிய தெய்வம் யார் யார், அவங்களுடைய உணவு எப்படி இருக்கும், உடை எப்படி இருக்கும், அவர்களுடைய உறைவிடம் எப்படி இருக்கும், உடுக்கிறதுக்கு உடை இருக்கிற மாதிரி அவர்களுக்கு பாடல் இருக்குதா, பண் இசை இருக்கின்றதா, அவர்களுடைய அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் இது எல்லாத்த பற்றியும் நமக்கு சொல்கிறது. அவங்களுடைய வாழ்வாதாரம் குறித்து முழுக்க முழுக்க சொல்வதை கருப்பொருளாக சொல்கிறோம். அவங்களுடைய தொழில் என்னன்றதுக்கு முதற்கொண்டு நம்ம சொல்கிறோம். அப்போ அப்படி மூன்று விதமாக நம்ம பிரித்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த திணைகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நம்ம அகத்திணை சார்ந்து பார்க்கறதுனால அப்போ இந்த அன்பின் ஐந்திணைகளில் இருக்கக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பொருள், இந்த கருப்பொருளில் அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அவர்களுடைய காதல் வாழ்வு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல குறிஞ்சி. இந்த குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இதமும். அப்போ முதற் பொருள்னு பார்த்தீங்கன்னா நிலம் பற்றியும் பேசணும், அங்கே இருக்கக்கூடிய பொழுதுகள் பற்றியும் பேசணும் இல்லையா. அப்போ குறிஞ்சியினுடைய பொழுதுகள், இந்த பொழுதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறோம், சிறு பொழுது பெரும் பொழுது அப்படின்னு பிரிக்கிறோம். அது என்ன சிறு பொழுது, ஒரு நாளை ஆறாக பிரித்தோம் அப்படின்னா அந்த சிறு பொழுது பாருங்கள், ஒரு நாள் அந்த ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரத்தை நம்ம ஆறாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு நாளை ஆறாக பிரிக்கிறோம், 4 மணி நேரமாக. அதே மாதிரி ஒரு வருடத்தை நாம் ஆறாக பிரிக்கின்றோம். புரியுதுங்களான்னு என்ன? அப்போ பொழுது அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம், சிறு பொழுது பெரும் பொழுது. சிறு பொழுது ஒரு நாளை ஆறாக பிரிப்பது, பெரும் பொழுதுனா ஒரு வருடத்தை ஆறாக பிரிப்பது. அப்போ இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய சிறு பொழுது என்ன அப்படின்னா யாமம். அப்போ யாமம் அப்படின்றது எந்த மணிலேருந்து எந்த மணி வர சார்? அப்போது இரவு வேலை இல்லையா, இந்த இரவு பொழுதில் 10 முதல் அதிகாலை சொல்லக்கூடிய அந்த 2 வரை இருக்கக்கூடியதை நம்ம யாமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குறிஞ்சி திணையில் இந்த யாமத்தில் தான் அவர்கள் வேட்டைக்கு செல்கிறார்கள். அப்போ குறிஞ்சியில் அவங்களுடைய தொழில் வேட்டையாடுறது, கலங்ககல்றது சரிங்களா? ஆமாம். ஸோ அப்போ இவங்க யாமத்தில் தான் குறிஞ்சி தேனில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேன் எடுத்தல் கலங்ககதல் போன்ற வேலைகளை செய்கிறார்கள். அதுக்கு தான் அந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறு பொழுது யாமம். அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய பெரும்பொழுது என்ன? கூதீர் மற்றும் முன்பணி. அப்போ இந்த பெரும்பொழுது கூதீர் மற்றும் முன்பணி தான் இந்த குறிஞ்சி நிலத்திற்கு. சரி, இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய உரிப்பொருள் காதல் வாழ்வு எப்படி இருக்குது? அவர்களுடைய காதல் வாழ்வு புணர்தல் மற்றும் புணர்தல் நிமித்தமுமாக இருக்குது. அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும்ன்றதுனால அவங்களுக்கு காதல் புணர்தல் மற்றும் புணர்தல் நிமித்தமுமாக இருக்குது. அடுத்ததாக முல்லைத்திணை பார்க்குறோம். முல்லைனாலே நமக்கு நன்றாக தெரியும், காடும் காடு சார்ந்த இடமும். இந்த முல்லைக்குரிய சிறு பொழுது எப்போ அப்படின்னா மாலை. அப்போ முல்லையில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்த்தல் தான் அவங்களுக்கான தொழில் இல்லையா. இப்போ குறிஞ்சியில் வேட்டையாடுறது தொழில், அவங்க நைட்டு யாமத்தில் தான் வேட்டையாட போகிறாங்க, அதான் அவங்களுக்கான சிறு பொழுது. அப்போது 10 அதிகாலை 2 வரை வேட்டைக்கு போகிறாங்க. முல்லை நிலத்தில் இருக்கவங்களுக்கு ஆணிறைகளை மேய்த்தல் தான் அவங்களுடைய தொழில். அப்போ இவங்க தொழிலில் எப்போ பீக் டைம் அப்படின்னா மாலை பொழுது. ஏன்னா பகல் ஃபுல்லாக ஆடு மாடலை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மாலையில் தான் எல்லா ஆணிறைகள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடைக்கணும்.
பத்திரமா இல்லையா. அப்போ மாலை பொழுதுல தான் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இந்த மாலை பொழுது அப்படின்றது 6 மணி முதல் 10 மணி வரை, சூரியன் அஸ்தமித்து 6 மணி முதல் 10 மணி வரை இருக்கிறத மாலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது அப்படின்னா கார்காலம். அப்போ முல்லை நிலத்தில் காதல் வாழ்வு எப்படி இருக்கும்? இருத்தல் மற்றும் இருத்தல் நிமித்தமுமா இருக்கும். ஏன்னா காடு இல்லையா, அப்போ அதனால் காட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ இருத்தல் மற்றும் இருத்தல் நிமித்தமாக காத்து கொண்டே இருக்கிறாள் தலைவி, அதுதான் எங்கள் காதல் வாழ்வு. அடுத்ததான் மருதத்தனையை பார்த்துக்கிறோம். வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதத்தனைன்னு சொல்கிறோம். இந்த மருதத்தில் எப்போ வேலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வைகறை பொழுது, அதாவது அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை. ஏன்னா சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே போய் வாய்க்கார் வரப்பெல்லாம் வெட்டி நீர் பாய்ச்சி எல்லாம் ரெடி ஆகணும். அதனால தான் வைகறை பொழுது, சரிங்களா. அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை இந்த மருத நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய 6 பெரும்பொழுது வரும். கார்காலம், குதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில், எல்லா காலமும் மருத நிலம் வாழ்வதற்கு தகுந்த காலம். மருதத்தில் வாழலாம், மருதத்தினையில் இருந்தோம் அப்படின்னா. சரி, இந்த மருதத்தில் காதல் வாழ்வு எப்படி இருக்குது? ஊடல் மற்றும் ஊடல் நிமித்தமுமா இருக்குது. இந்த மருதத்தில் இருக்கவங்களுடைய தொழில் என்னதான்ப்பா? வயலும் வயல் சார்ந்த இடம்னால உழவர்கள் மற்றும் உளத்தியர்கள் இங்கே இருக்கிறார். விவசாயம் தான் அவங்களுடைய தொழில். அடுத்ததாக நெய்தல். கடலும் கடல் சார்ந்த இடத்தையும் நம்ம நெய்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெய்தல் அப்படின்றதுனுடைய பொழுது, சிறு பொழுது என்ன அப்படின்னா ஏற்பாடு. இந்த ஏற்பாடு அப்படின்றது 2 மணி முதல் 6 மணி வரை. அதான் என்ன, நெய்தல் இருக்கிறவங்களுடைய தொழில் மீன் பிடித்தல். அப்போ அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு மாலை பொழுது அந்த 6 மணிக்கு மேலே வெயில்லாம் குறையிற டயத்தில் தான் போவாங்க. அப்போது அதுக்கு ஏற்பாடு பண்ணுறது தான் அந்த ஏற்பாடு. 2 முதல் 6 மணியில் தான் அவங்க வலைகள்லாம் பின்னி எல்லாம் பேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கான சிறு பொழுதை நம்ம ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெய்தல் நிலத்திற்குரிய பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா 6மே வந்துடும். அப்போ கார்காலம், குதிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில், எல்லா காலத்திலும் நம்ம நெய்தலில் வாழ முடியும், நல்லா இருக்கலாம். அப்போ மருதம் நெய்தலுக்கு மட்டும் பெரும்பொழுது 6மே வந்துடும். அப்போ நெய்தலனுடைய காதல் வாழ்வு எப்படி இருக்கும்? இரங்கல் மற்றும் இரங்கல் நிமித்தமுமாக இருக்கும். சரி, அடுத்ததாக பாலை. இந்த பாலை எப்படின்னா வறண்ட மணலும் மணல் சார்ந்த இடத்தையும் பாலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நிலத்தில் இருப்பவர்களுடைய தொழில் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளையெடுப்பது தான் அவங்களுடைய தொழில், அதாவது வழிப்பறி செய்வது. மரவன் மற்றும் மரத்தியர் அப்படின்றவங்க இங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த பாலை நிலத்திற்குரிய தொழில் வழிப்பறி பண்ணுறது. எப்போ தான் வழிப்பறி பண்ண முடியும்? நண்பகல். இப்போ காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரை இந்த டைமில் தான் வழிப்போக்கர்கள்லாம் போவாங்க, வழிப்பறி செய்ய முடியும். அதனால தான் பாலையினுடைய சிறு பொழுது நண்பகல். அந்த பாலையினுடைய பெரும்பொழுது எப்போ? இளவேனில், முதுவேனில், பின்பனி காலம், இந்த 3 காலங்களிலும் பாலை நிலத்தில் இருக்கலாம். அப்போ பாலை நிலத்தினுடைய காதல் வாழ்வு எப்படி இருக்கும்? அதுவே வறண்ட பகுதி இல்லையா. அப்போ இங்கே காதல் வாழ்வு பிரிதலும் பிரிதல் நிமித்தமுமாக இருக்கும். இப்போ தான் 5 திணைகளிலும் காதல் வாழ்வு எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு ஓவராலாக தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு திணைக்குமே சேர்த்து இந்த காதல் வாழ்வு, ஏன்னா அகத்திணையில் காதல் தானே முக்கியம், இந்த காதலை பற்றி சங்க இலக்கியங்கள் என்னென்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த சங்க இலக்கியங்கள் அப்போ தலைவன் தலைவி இவர்கள் இருவருக்கிலே தோன்றக்கூடிய காதல் உணர்வை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுகிறது. தொல்காப்பியர் என்ன அருமையாக சொல்கிறார் அப்படின்னா, மனம் ஒத்த இருவருக்கிடையே தோன்றக்கூடிய காதல் நிலை பேறு உடையதாக அமையும் அப்படின்றார். அப்போ மனம் ஒத்த இருவர், ரெண்டு பேருக்கும் ஒத்து போகணும். இதே வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உறைந்தற்று அப்படின்றார். அப்போ உடன்பாடு, ஒத்து போகாதவங்களோட வாழ்றது ஒரு குடிசைக்குள்ள பாம்போடு வாழ்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஆனால் தொல்காப்பியர் காதலி பற்றி சொல்றப்ப மனம் ஒத்த இருவருக்கிடையே, மனசு ஒத்து போகணுங்க, அது ஒத்து போனவங்களுக்கு இடையில வரக்கூடிய காதல் தான் நிலை பேறு உடையதாக இருக்கும். அந்த மனசு ஒத்து போகலை கஷ்டம்தான் இல்லைங்களா. எஸ், அப்போ மனம் ஒத்த இருவருக்கே தோன்றக்கூடிய காதல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றாரு. சொல்லிட்டுமே காதலுக்கான ஒரு 10 பொருத்தங்களையும் தொல்காப்பியர் சொல்றாரு. பிறப்பு, குடிமை, ஆண்மை, ஆண்டு, இந்த ஆண்டோடு உருவம், நிறுத்த காம வாயில், நிறை, அருள், உணர்வு, திரு என முறையுற கிளந்த ஒப்பினது வகையே அப்படின்னு
தொல்காப்பியர் சொல்றார். அப்ப காதலுக்கு தேவையான 10 பொருத்தங்கள், அவனுடைய பிறப்பு, எந்த குடியில் பிறந்திருக்கிறான், குடிமை, ஆண்மை, அவனுடைய ஆண்மை வீரத்தை சொல்றார், ஆண்டு அப்படின்னா வயசை சொல்றார், உருவம், அப்போ ஆண் பெண் உருவத்தால் ஒத்து போகணும் இல்லையா, நம்ம உருவம், அடுத்து நிறுத்த காம வாயில், அவங்களுடைய காதல் வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு, நிறை, அவன் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன, அருள், அவன் இருக்கக்கூடிய அருள், உணர்வுகள், இந்த ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குது, திரு, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம். இந்த 10 பொருத்தங்கள் இருந்தது அப்படின்னா தான் அந்த காதல் நிலை பேர் உடையதாக அமையும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இன்னைக்கும் நாம் என்ன பண்றோம், திருமணத்திற்கு முன்பாக 10 பொருத்தங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம் இல்லைங்களா. ஆமாம், அந்த 10 பொருத்தத்தை பார்த்தே நிறைய பேர் வயதை தொலைத்து கொண்டு போகிறார்கள், அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது. ஆனால் இந்த 10 பொருத்தங்களை பற்றி முத முதல்ல யார் சொல்லியிருக்கா, தொல்காப்பே தன்னுடைய தொல்காப்பியத்தில் அருமையாக சொல்கிறாரு. சரி, இவ்வளோதானா சார், காதல் பற்றி வரதும் சொல்லலையா, குறுந்தொகை காதலை பற்றி சொல்கிறது. செம்புளப்பெயல் நீர் போல அப்படின்னு குறுந்தொகை சொல்லுது. நிறைய திரைப்படங்கள் கூட அந்த வார்த்தை வந்திருக்கும். அது என்ன, செம்புள பெயல் நீர் போல, செம்புளம் அப்படின்னா ரெட் சாயில், செம்மண் இல்லையா, செம்புளம்னா செவப்பு மண், ரெட் சாயில், இந்த செம்மண்ணில் பெயல் நீர் போல, செம்மண்ணில் பெய்த மழை நீரை போல அப்படின்றாங்க காதலி. அது என்னப்பா இருக்குது, செம்மண்ணில் பெய்த மழை நீர் இருக்கு, எல்லா இடத்துலையும் மழை நீர் ஒன்று தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்போது மழை நீருக்கு கலர் இருக்கா, இல்லை, அப்போ எந்த வண்ணமும் கிடையாது, மழைநீர் நிறமற்றது. ஆனால் செம்மண்ணில் பெய்யக்கூடிய மழை நீர் என்னாகும் அப்படின்னா சகப்பு கலராக இருக்கும் இல்லைங்களா. ஆமாம், இப்போது மழை நீர் கலரே இல்லை, நிறமற்றது, ஆனால் மண் சகப்பு கலராக இருக்குது. இந்த சகப்பு கலர் மண்ணில் பெய்த மழை நீர் இப்போ சகப்பு கலர் தண்ணியாக மாறிடுச்சு. இப்போது அந்த மழை நீர்லேருந்து சிகப்பு நிறத்தை மட்டும் தனியாக நம்மளால் எடுக்க முடியுமா, கண்டிப்பாக எடுக்க முடியாதுல்ல, அதைத்தான் குறுந்தொகை சொல்லுது. அப்போ இந்த இடத்துல தலைவன், தலைவி, அப்போ தலைவின்றது மழை நீர் மாதிரி, தலைவன் செம்புளம் மாதிரி, இந்த தலைவனும் தலைவிக்கும் காதல் வந்து விட்டால் அவர்களுடைய காதலை யாராலும் பிரிக்க முடியாது, அதைத்தான் இந்த செம்புள பெயல் நீர் போல அப்படின்னு குறுந்தொகை சொல்லுது. இதே இதன் நற்றினை என்ன சொல்லுது அப்படின்னா, நின்று சொல்லர் நீடு தோன்ற இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே அப்படின்னு ஒரு தலைவி தன்னுடைய தோழி கிட்டக்க தன் தலைவனின் அன்பை பற்றி, காதலை பற்றி சொல்கிற மாதிரி நற்றினில் ஒரு பாடு இருக்குது. தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோர் கேண்மை. அதாவது எவ்வளோ அழகாக நற்றினை காதலை சொல்லுது அப்படின்னு பாருங்க. மருத நிலத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய தேனை ஒரு வண்டு எடுக்குது. எப்படியா, மருத நிலத்தில் இருக்கக்கூடிய தாமரையிலிருந்து தேனை ஒரு வண்டு எடுத்து இந்த வண்டு அப்படியே பறந்து போய் முல்லை நிலத்தை கடந்து குறிஞ்சி நிலத்திற்கு போய் குறிஞ்சி நிலத்தில் உயரமான மலையில், அந்த உயரமான மலையில் உயரமான ஒரு மரத்தில், ஏன்னா மலையே ரொம்ப பெருசு, அந்த மலையில் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இங்கே மருத நிலத்தில் எடுத்த தேனை பத்தனமாக வைக்கிது. அதேபோல் தலைவனும் தன்னுடைய காதலை தன்னுடைய மனதில் பத்தனமாக வச்சிருப்பான் அப்படின்னு தோழியிடம் தலைவி கூறுவது மாதிரி நற்றினையில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ சங்க இலக்கியங்கள் காதலை இந்தளவு அதிகமாக உயர்த்துகின்றது இல்லையா. அப்போ எந்த அளவு காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிகின்றது. சிம்பிளாக சொல்லணும்னா 8 தொகை பார்த்தோம் இல்லையா, 8 தொகையில் கிட்டத்தட்ட 5 புத்தகங்கள் எதை பற்றி பேசுது, அகத்தினை பற்றி தான் பேசுது. அப்போ இப்போ சொல்லுங்கள், சங்க இலக்கியங்களில் அகத்தினை பற்றிய பாடல்கள் அதிகமாக இருக்கா, புறத்தினை பற்றிய பாடல்கள் அதிகமாக இருக்கா, கண்டிப்பாக அகத்தினை பற்றிய பாடல்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவு அகத்தினைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். அகத்தினையில் அடுத்ததாக நட்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நட்பு, இந்த நட்பையும் சங்க இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான இடத்துல வச்சுருக்கு. ஏன்னா இந்த காதல் கூட பார்த்தீங்கன்னா மனம் ஒத்துப்போன இருவருக்கிடையே தோன்றும். அப்போ காதல் வாழ்வு இருக்கும் இல்லையா, அப்போ காதல் நெறி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது கற்பு நெறியாக இருக்கும், அதுக்கப்புறம் கள ஒழுக்கமாக மாறும். திருமணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடியதை நாம்
கலவொழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடியதைத்தான் நம்ம கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அப்போ திருமணத்திற்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்னாலே கற்பொழுக்கம் கலவொழுக்கம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, காதலித்தால் திருமணம் செஞ்சுருவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த நட்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், நட்பு அப்படின்றது மனம், அதே மாதிரி மனம் ஒத்துப்போகிற ரெண்டு பேருக்கு இடையே தான் தோன்றுது. ஆனால் இருக்கக்கூடிய மனித உறவுகளிலேயே ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது நட்பு அப்படின்னு சங்க இலக்கியங்கள் பதிவு பண்ணுது. இந்த நட்பிற்கு அடைக்கலமாக, நட்பிற்கு இலக்கணமாக ஒரு மூன்று கதைகளை நமக்கு சங்க இலக்கியங்கள் சொல்லுது. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா, அரிதாக கிடைத்த அந்த நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்த அதியமானை பற்றி பேசுகிறது. அப்போ அதியமான் ஔவைக்குரிய நட்பை சொல்லுது இல்லையா. ஆமாம், ஔவையார் வாழ்ந்தால் தான் இந்த தமிழ் வாழும் அப்படின்னு சொல்லி அரிதாக கிடைத்த அந்த அமிர்தம் போன்ற நெல்லிக்கனியை அதியமான் என்னடானா ஔவைக்கு கொடுத்துடுறார். அதே மாதிரி கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தியாரை பற்றி பேசுகிறது. இவங்க கதை வித்தியாசமாக இருக்கும். இந்த கோப்பெருஞ்சோழன் அப்படின்றவர் சோழ அரசர், பிசுராந்தியார் பாண்டிய அரசன் அறிவுடை நம்பியினுடைய புலவர், பாண்டிய நாட்டு புலவர். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதே இல்லை, ஆனால் இலக்கியங்களை சார்ந்து பரிமாறிக்கொள்வதில் இவர்களுக்கிடையே நட்பு இருந்திருக்கிறது. அப்போ ஒரு கட்டத்தில் பிசுராந்தியாருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, கோப்பெருஞ்சோழன் போரில் இறந்து விட்டான் அப்படின்னு. அப்போ தன்னுடைய நண்பன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி பிசுராந்தியார் வடக்கிருந்து, அப்போ சாப்பிடாமல் இருந்து நண்பனோட அவரும் இறந்து போயிடுறார். அப்போ இவரையும் நம்ம இலக்கணமாக பார்க்குறோம், நட்பின் இலக்கணம் அப்படின்னு. அடுத்ததாக பாரி, இந்த பாரி கபிலர், பாரியினுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் கபிலரோட பாரி பகிர்ந்து கொள்கிறார். இவர்கள் இருவரையும் நட்பிற்கு இலக்கணமாக சங்க இலக்கியங்கள் பதிவு பண்ணுது. பாருங்க, இந்த மூன்று நபர்கள், மொத்தம் மொத்தமாக ஆறு நபர்கள், மூன்று நட்புகளையுமே சங்க இலக்கியங்கள் நட்பை பற்றி நமக்கு தெரியப்படுத்துவதற்காக பதிவு செஞ்சுருக்குது. நட்பின் இலக்கணங்களாக அதெல்லாம் சொல்லியிருக்குது. இந்த நற்றினை நட்பை பற்றி எப்படி சொல்லுது அப்படின்னா, உயிர் ஓர் அன்ன செயிர் தீர் நட்பின் அப்படின்னு சொல்லுது. அப்போ நட்பு எப்படின்னா, உடம்பிற்கு உயிர் எப்படி இன்றியமையாததோ மனிதனுக்கு நட்பு இன்றியமையாதது அப்படின்றத நற்றினை சொல்லுது. அதே மாதிரி அகநானூறுல நட்பை பற்றி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாக்கைனா உடம்பு, இந்த உடலுக்கு உயிர் இருந்தால்தான் மரியாதை, அதே மாதிரி தான் மனிதனுக்கு நட்பு இருந்தால்தான் மரியாதை அப்படின்னு அகநானூறு சொல்லுது. அப்போ இதெல்லாம் வைத்தே இந்த நட்பை சங்க இலக்கியங்கள் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்குது அப்படின்றது தெரியுது. அப்போ இதே மாதிரி தான் மதுரை காஞ்சி, இந்த மதுரை காஞ்சி கூட நட்பை சொல்லுது. உயர்நிலை உலகம் அமிழ்தொடு பெறினும் பொய் சேன் நீங்கிய வாய் நட்பினையே. பாருங்க, உயர்நிலை உலகம், அப்போ இந்த உலகத்திலேயே உயர்ந்த நிலையை கொடுத்தாலும் கூட, அமிழ்தொடு பெறினும் அமிர்தத்தையே கொடுத்தாலும் கூட, பொய் சேன் நீங்கிய வாய் நட்பினையே. நட்பிற்கு எதிராக செய்யாமல் இருப்பது தான் நட்பு. உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், நண்பனுக்கு துரோகம் பண்ணிடு அப்படின்னாலும் கூட, அதான் அவர் அழகாக சொல்கிறார் மதுரை காஞ்சியில். உயர்நிலை உலகம் பெரிய பெரிய பதவிகளை கொடுத்தாலும் சரி, அமிழ்தோடு பெறினும் அமிர்தத்தையே கொடுத்தாலும் கூட, நட்பினுக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது, நட்பை மீறிவிடக்கூடாது அப்படின்றத மதுரை காஞ்சி நமக்கு சொல்லுது. அப்போ நட்பை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அக வாழ்வில் நட்பையும் பார்க்குறோம் நம்ம. அடுத்ததாக உதவி, அவள் சங்க இலக்கியங்கள் உதவி செய்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த உதவி செய்வதையும் சங்க இலக்கியங்கள் மிக முக்கியமான ஒரு அறமாக பேசுது. கழித்தொகை என்ன சொல்லுது அப்படின்னா, பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறன் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு சொல்லுது. அப்போது நோயினா துன்பம், அடுத்தவருடைய துன்பத்தையும் தன்னுடைய துன்பம் மாதிரி நினச்சி அவங்களுக்கு உதவி செய்வது தான் சான்றவர்களுக்கெல்லாம் கடன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடமை, சான்றவர்களுக்கெல்லாம் கடமையே அடுத்தவன் பிரச்சனையை போய் தீர்க்கிறது தான் அப்படின்னு கழித்தொகை சொல்லுது. அப்போ இதே விஷயத்தை தான் நமக்கு வள்ளுவரும் சொல்கிறார், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு சொல்கிறார். அறிவுனால் பிரயோஜனம் இருக்கா, அடுத்தவனுடைய துன்பத்தை உன்னுடைய துன்பம் மாதிரி நினச்சி அதுக்கு நீ செயல்படலைன்னா
உன் அறிவுனால பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இந்த நல்வேட்டனார் என்ற சங்க இலக்கிய புலவர் என்ன பண்றாருன்னா, உண்மையான செல்வம் பிறர் துன்பத்தை தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம செல்வ செழிப்போடு இருக்கிறது என்ன, பிற துன்பத்தை தீர்ப்பது தான் இங்க செல்வம், அதுதான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக நற்றினை என்ன சொல்லுது அப்படின்னா, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன் கண் அஞ்சும் பண்பின் மென்கற் செல்வம் என்பதுவே. அதாவது சான்றோர்கள் எதை செல்வமாக கருதுகிறார்கள் என்றால், தன்னோடு சேர்ந்தவர்கள் உடன் இருப்பவர்கள் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பத்தினால் பாதிக்கப்பட்டு விட்டால் அதற்கு சான்றோர்கள் அஞ்சுகிறார்கள். கூட இருக்கிறவனே பிரச்சனையில் இருக்கிறா அப்படின்னா சான்றோருக்கு என்ன மரியாதை இல்லைங்களா? ஸோ இதைத்தான் நற்றினை சொல்லுது. அப்போ கூட இருக்கிறவன் யாருமே துன்பப்பற்ற கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதான் சான்றவர்களுக்கெல்லாம் பெரிய செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக சங்க புலவரான பெருங்கடுங்கோ என்ன சொல்கிறாருன்னா, உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும். இன்னைக்கு நம்ம வேணால் யோசிக்கலாம், ஏன்னா உறவினர்களாலே பிரச்சனை தான் அப்படின்னு எல்லாருமே இதைத்தான் சொல்கிறோம் இல்லையா? சொந்தக்காரங்களாலே பாதி பிரச்சனை சார் அப்படின்னு இருக்கத்தான் செய்யுது. நமக்கு எப்படி சொந்தக்காரங்களால் பிரச்சனையோ, நிறைய இடங்களில் நாமும் நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறோம் இல்லையா? ஸோ நாம் நம்மை திருத்தி கொண்டால் மற்றவர்கள் அவர்களை திருத்தி கொள்வார்கள். இங்கே கழித்தொகையில் அதைத்தான் சொல்கிறாங்க. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவழியும். கூட இருக்கவெல்லாம் வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப நீ மட்டும் சந்தோஷமாக இருந்துட்டா உன்னுடைய பொலிவு அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி பெருங்கடுங்கோ சொல்கிறாரு. அப்போது நமக்கு உதவி செய்தல் அப்படின்றது என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. உதவியை எந்த அளவு சங்க இலக்கியங்கள் போற்றி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இறுதியாக கற்பு நெறி. இந்த கற்பு, இப்போ சங்ககாலத்தில் பெண்கள் கடவுள் நெறிக்கு மேலானதாக இந்த கற்பு நெறியை பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த கற்புடைமை அப்படின்றதான் தமிழினுடைய தமிழரனுடைய உயரிய ஒழுக்க நெறிகளில் ஒன்று. அப்போ தலைவன் தலைவி ரெண்டு பேரும் காதலிக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்பானது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கள ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா திருமணத்திற்கு முன்பாக தலைவனும் தலைவியும் கூடுகிறார்கள். அப்போ கள ஒழுக்கம் இருக்க வேண்டும். திருமணத்திற்கு பின்பு கற்பொழுக்கம் இருக்க வேண்டும். இந்த கற்பு நெறியை எல்லாவற்றுக்கும் மேலானதாக போற்றியிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ இதை வச்சே எனக்கு தமிழர்களுடைய அக வாழ்வு எப்படி இருந்தது அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். அப்போது அகத்தினை பற்றி க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த அகத்தினை சார்ந்து இருந்த இந்த நட்பு, காதல், கற்பு, உதவி செய்தல், இது எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். கண்டிப்பாக மேற்கோள்களோடு சொன்னால் தான் நமக்கு எக்ஸாம்ஸில் மார்க் கிடைக்கும். அப்போ எந்தளவு நம்ம ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அந்தளவு நமக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத முடியும். ஸோ நல்லா எழுதி பாருங்கள். முடிஞ்ச அளவு கோட்ஸில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நீங்கள் கோட்ஸ் மிஸ்டேக் பண்ணாமல் எழுதிட்டீங்கனாலே கண்டென்ட் நல்லா எழுதியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை திருத்துற ஸ்டாஃப்ஸுக்கு இருக்கும். அப்போ ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ் சரிங்களா? ஸோ இதோட நமக்கு தமிழர்களுடைய அகத்திணை அப்படின்றது முடிவுக்கு வருகிறது. இத்தனை அகத்திணை பாடல்கள் இருந்துச்சு, நம்முடைய அகவாழ்வு எப்படி இருந்தது அப்படின்றது இந்த அகத்திணை பாடல்கள் மூலமாக ரொம்ப தெளிவாக தெரியுது இல்லையா? கற்பு நெறினா என்ன, உதவி செய்கிறதுனா என்னன்னு நமக்கு தெரியுது. நம்முடைய நட்பு எவ்வாறாக இருந்தது, நட்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்றது தெரியுது. தமிழருடைய காதல் வாழ்வு எப்படி இருந்தது, காதலுக்கு சங்க இலக்கியம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது அப்படின்றது எல்லாமே இதன் மூலம் நமக்கு தெரியுது. அப்போ அகத்தினை பற்றி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை ஒட்டுமொத்தமாக திணைன்னு கேட்டாங்கன்னா இதை ஒன்றரை பக்கத்துக்கு ஷார்ட்டாக அகத்தினை ஒரு ஒன்றரை பக்கம், அதுக்கப்புறம் ஒரு ஒன் பேஜில் புறத்தினை பற்றி நம்ம எழுதணும். மொத்தமாக 15 மார்க், 2.5 பேஜஸ் எழுதணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எழுதுங்க. சியோல் இந்த நெக்ஸ்ட் செஷன். படித்து கொண்டே இருங்கள், விதைத்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் விடியும், அந்த நாள் நம்முடைய பேரை சொல்லும். நன்றி.